ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பருப்புருண்டை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் அரைக்கப்பளவுக்கு துவரம் பருப்பும் அரைக்கப்பளவுக்கு கடலைப்பருப்பையும் எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ண பிறகு 1 ஹவர் ஊற வச்சு இந்த மாதிரி தண்ணிலாம் ட்ரெயின் அவுட் பண்ணி எடுத்துட்டுருக்கேன். நம்ம வந்து வடைக்கு ஊற வைப்போம் இல்லையா, அதே மாதிரி நீங்கள் ஊற வச்சுக்கோங்க. இதை வந்து தண்ணி விடாமல் நம்ம வந்து கோர்ஸாக கிரைண்ட் பண்ணிக்க போகிறோம். இதுக்கு 6லேருந்து 7 பச்சை மிளகா நான் எடுத்துட்டுருக்கேன். உங்களுக்கு வேணால் வரமிளகா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு பச்சை மிளகாவையும் கருவேப்பிலையும் நல்லா கோர்ஸாக கிரைண்ட் பண்ண பிறகு அதுக்கப்புறம் நம்ம வந்து பருப்பையும் சேர்த்துக்கலாம். இப்போ ரெண்டுத்தையும் அரைச்சின்னு வந்த பிறகு நம்ம ஊற வச்ச பருப்பையும் இதோட சேர்த்துக்க போகிறோம். தண்ணி விடாமல் நான் வந்து அரைச்சி கொண்டு வந்திருக்க போகிறேன். ஸோ பருப்பு அரைச்சி கொண்டு வந்த பிறகு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கும் உங்களுக்கு. இதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, சின்ன சின்னதாக கட் பண்ண பூண்டு பற்கள், 1 கப் அளவுக்கு பொடி பொடியாக நறுக்கின வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய், அப்புறம் தேவையான அளவு உப்பு. இதை வந்து எல்லாத்தையும் இந்த பருப்போடு சேர்த்து நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இதே தான் வந்து மசால் வடைக்கும் நம்ம போடுவோம். ஸோ அதே மாதிரி தான் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக நம்ம வந்து பண்ணிக்க போகிறேன் நான். ஸோ இது மாவை எல்லாத்தையும் பருப்பு உருண்டையெல்லாம் பண்ண பிறகு உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இவ்வளோ உருண்டை எனக்கு கிடச்சிது. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நான் இட்லி குக்கரில் 1-10 நிமிஷத்துக்கு நான் வந்து வேக வச்சுக்க போகிறேன். இந்த பருப்பு உருண்டை வந்து நம்ம சாதாரணமாக விரும்பினா சாப்பிட்றதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஏன்னா அதுலேயே வெங்காயம், பூண்டு, அப்புறம் காரம் எல்லாம் மிக்ஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, ரொம்ப நல்லாயிருக்கும். தயிர் சாதத்துக்கெலாம் தொட்டுன்னு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இதை எல்லாத்தையும் நம்ம வந்து இட்லி குக்கரில் 1-10 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். ஸோ உருண்டையெல்லாம் வேகிறதுக்குள்ளே நான் வந்து குழம்புக்கு தேவையான புளி வந்து 1 லெமன் சைஸ் அளவுக்கு எடுத்துட்டு 1 டம்ளர் தண்ணியில் வந்து நான் ஊற வச்சுட்டுருக்கேன். ஸோ புளியும் நல்லா ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம 1 கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுட்டு அதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, பெருங்காயம், வரமிளகாய், 1/2 கப் அளவுக்கு நான் சின்ன சின்னதாக கட் பண்ண வெங்காயம் இதோட சேர்த்துக்கிறேன் நான், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி, 1 டீஸ்பூன் அளவுக்கு காரப்பொடி, 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியா பவுடர், அப்புறம் தேவையான அளவு உப்பு. இதெல்லாம் சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கிக்க போகிறோம். கொஞ்சமாக கொத்தமல்லி, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் 3-4 பூண்டு கூட நான் சேர்த்துட்டுருக்கேன். அப்புறம் 3 பெரிய தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி அதோட சேர்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். ஸோ வேகிறதுக்குள்ளே நம்ம புளியை வந்து நல்லா கரைச்சிக்கலாம். இது வந்து எனக்கு கரெக்டாக 2 டம்ளர் அளவுக்கு புளி தண்ணி வந்தது எனக்கு. ஸோ இப்போது வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கிடுத்து அதை ஒரு தடவை கரண்டியால் நல்லா இந்த மாதிரி மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும், அதோடய ஜூஸ் எல்லாம் இறங்கி நல்லா புளிப்பாக இருக்கும் குழம்பு. நல்லா உங்களுக்கு புளி தண்ணி வந்து இப்போது 2 டம்ளர் அளவுக்கு நான் எடுத்துட்டுருக்கேன். தக்காளி வந்து உங்களுக்கு ரொம்ப புளிப்பாக இருந்ததா, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து புளி சேர்த்துக்கோங்க. புளி தண்ணி நல்லா கொதிச்சுட்டு வரட்டும். அதுக்குள்ளே நம்ம பருப்புருண்டை இட்லி குக்கரில் வச்சோம் இல்லையா, அதுவும் வந்து நல்லா வெந்தெடுத்து, ஸோ அதை வந்து நல்லா ஆறின பிறகு நம்ம இந்த குழம்போடு சேர்த்துக்க போகிறோம். இப்போது புளி தண்ணி நல்லா கொதித்த பிறகு அந்த வேக வச்ச பருப்புருண்டை 3 உருண்டையை வந்து நான் இந்த குழம்போடு சேர்த்துக்க போகிறேன். இது வந்து ஒரு நல்ல திக்னஸ் கொடுக்கும் உங்களுக்கு குழம்புக்கு, அதனால் நான் வந்து இந்த மாதிரி சேர்த்துக்கிறேன். அப்புறமா 1/2 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்துட்டு இந்த மாதிரி பேஸ்ட்டாக வந்து நீங்கள் மிக்சியில் நல்லா இந்த மாதிரி பண்ணி அரைச்சிக்கோங்க. அதையும் வந்து இந்த குழம்போடு சேர்த்துக்கிறேன். ஸோ இந்த பருப்புருண்டையும் இந்த தேங்காய் அரைச்ச தேங்காயும் வந்து சேர்த்துண்டுனாலே இப்போ தெரியும் உங்களுக்கு நல்ல திக்னஸ் கொடுக்கும் இந்த குழம்புக்கு. ஸோ நல்லா ஒரு தடவை கொதித்த பிறகு நம்ம வந்து இந்த பருப்புருண்டையை வந்து இந்த குழம்போடு சேர்த்துன்றலாம். எப்போவுமே அடுப்பை வந்து சிம்மில் வச்சு இந்த பருப்புருண்டையெல்லாம் சேர்த்துக்கணும். ஸோ இதெல்லாம் சேர்த்த பிறகு 2-3 நிமிஷம் நல்லா மூடி போட்டு நல்லா கொதிக்க விட போகிறோம் இதை. ஸோ 3 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா சுட சுட பருப்புருண்டை குழம்பு
ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த பருப்புருண்டை குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு ரொம்ப சூப்பராக வந்தது, எல்லாருக்குமே எங்கள் வீட்டில் பிடிச்சது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எப்படி வந்ததுன்னு. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். சி யூ இன் மை நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ.